ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணோன்னா, யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன். ப்ராப்பர்ட்டிஸ் டிட்டர்மினன்ஸின் ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா, யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எழுதணும், த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட் இஃப் இட்ஸ் ரோஸ் அண்ட் ரோஸ் ஆர் சேஞ்ச் இன்டு காலம்ஸ் அண்ட் காலம்ஸ் இன்டு ரோஸ் காலம்ஸ் இன்டு ரோஸ். ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர் சேஞ்ச் பண்ணாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாதுன்னு, அதை தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் இஃப் த டிட்டர்மினன்ட் வேல்யூ ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட் இஃப் த ரோஸ் ஆர் சேஞ்ச் இன்டு காலம்ஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் சேஞ்ச் இன்டு ரோஸ். இதுக்கு வந்து அவங்க ப்ரூஃப் கொடுக்கல, பட் இது வந்து நான் ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ இதோட ப்ரூஃப் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ப்ரூவ் இட். இப்படி சிங்கிள் லைனில் நம்மளால் எழுத முடியாது, நம்ம ப்ரூவ் பண்ணி தான் காட்டணும். ஓகே, அதனால் நான் இப்போ ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணோன்னா, ப்ராப்பர்ட்டி ஒன்னு போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அப்புறம் அதுக்கு கீழே ப்ரூஃப் எழுதுங்க. இப்போ நான் எழுத போகிற ப்ரூஃபை அதுக்கு கீழே எழுதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஒன், ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் அஸ் அஸ்யூம் தட் இவங்க வந்து ஏன்னு எடுத்திருக்காங்க. நான் வந்து ஐ டேக் இட் அஸ் டிட்டர்மினன்ட். ஸோ டெல்டா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு A1, B1, C1. ஜென்ரலாக தான் ப்ரூவ் பண்ணணும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணக்கூடாது. A2, B2, C2, A3, B3, C3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் டெல்டா. இப்போ லெட் அஸ் கன்சிடர், லெட் டெல்டா 1 பி அப்டைன்ட் பை சேஞ்சிங் ரோஸ் into columns. Rows into columns and columns into rows. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் டெல்டாங்கிறது ஒன் மோர் டிட்டர்மினன்ட். அது எப்படி நமக்கு கிடச்சிருக்குன்னா, இதில் ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாற்றி எழுதுறோம். ஸோ ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாற்றி எழுதுனா நமக்கு என்ன ஆகும், A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தட் டிட்டர்மினன்ட். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 ஆர் டெல்டா 1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப், ஸோ ஃபார் தட் ப்ரூஃப் லெட் அஸ் கன்சிடர் டெல்டா. டெல்டா எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா நமக்கு என்ன, A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. இப்போ டெல்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பை யூஸிங் R1 எக்ஸ்பேன்ஷன். லெட் அஸ் யூஸ் R1 எக்ஸ்பேன்ஷன். ஸோ R1 எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், இட் வில் பி A1 இன்டூ, ஸோ இந்த டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், B2 C3 மைனஸ் B3 C2. அடுத்த டேர்ம் மைனஸ் B1 இன்ட்டு, இந்த B1 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுடணும். விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது என்ன வரும், வில் கெட் இட் அஸ் A2 C3 மைனஸ் A3 C2. அடுத்த டேர்ம் ப்ளஸ் C1 இன்ட்டு, இப்போ C1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுடணும். விட்டுட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், வில் கெட் இட் அஸ் A2 B3 மைனஸ் A3 B2. இதை லெட் அஸ் டேக் இட் அஸ் நம்பர் 1. இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ டெல்டா 1 எடுத்துக்கோம். ஸோ டெல்டா 1 என்ன இருக்கு, A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3. இப்போ டெல்டா 1 லெட் அஸ் யூஸ் காலம் 1 எக்ஸ்பான்ஷன். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஒரு டிட்டர்மினேட்டர் ரோ வைஸாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், காலம் வைஸாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ காலம் 1 எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ காலம் 1 எக்ஸ்பான்ஷன் போது என்ன பண்ணணும், A1 இன்ட்டு, ஏன்னா இந்த பிளேஸ்க்கு ப்ளஸ் தான், ஸோ ப்ளஸ் A1 இன்ட்டு. ஸோ A1 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுடணும். விட்டுட்டோம்னா நமக்கு மீதி என்ன இருக்கும், வில் ஹாவ் இட் அஸ் B2 C3 மைனஸ் B3 C2. அடுத்த டேர்ம் செகண்ட் எலிமெண்ட் என்ன, B1. ஸோ இதுக்கு என்ன சைன் வரும், மைனஸ். ஏன்னா நம்ம என்ன ப்ளஸ் சைன் படித்தோம், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் இல்லையா, ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ அப்போ இதுக்கு மைனஸ் மைனஸ் B1 இன்ட்டு. ஸோ இப்போ இந்த B1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுடலாம். இதை விட்டுட்டோம்னா மீது நமக்கு என்ன இருக்கும், A2 C3 மைனஸ் A3 C2.
அடுத்தது ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு இப்போ சி ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும் வில் கெட் இட் அஸ் ஏ டூ பி த்ரீ மைனஸ் பி ஏ த்ரீ பி டூ ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ இதானே நமக்கு இங்கேயும் கிடச்சிது. ஸோ இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பை சி ஒன் எக்ஸ்பான்ஷன். இது கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும் எந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா ஆர் ஒன்னால் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, வேற அதை தவிர வேறு எந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணாலும் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை இட், கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பை சி ஒன் எக்ஸ்பான்ஷன் இதை நமக்கு கிடச்சிருது. இதை லெட் அஸ் டேக் இட் அஸ் நம்பர் டூ. ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வாட் கேன் வி சே? டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன்னு சொல்லாமா? அப்போ தேர் ஃபோர் இஃப் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆர் த ரோஸ் ஆர் சேஞ்ச் இன் டு காலம்ஸ் அண்ட் த காலம்ஸ் ஆர் சேஞ்ச் இன் டு ரோஸ் ஆல்சோ த வேல்யூ ஆஃப் த டிடெர்மினன்ட் ரிமைன்ஸ் அன் ஆல்டர்ட். அது டிடெர்மினன்ட்டோட வேல்யூ மாறாது. அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ இந்த இது சப்போஸ் த்ரீ மார்க்கில் கேட்டாங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். யூ ஹாவ் டு ப்ரூவ் இட் லைக் திஸ். அப்படி சும்மா புக்கில் கொடுத்துருக்கோமே அப்படி சிங்கிள் லைன்லலாம் எழுதக்கூடாது, எழுதுனா மார்க் வராது. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு போட்டு அதை எழுதிக்கணும். அப்புறம் டெல்டா ஒன் எப்படி கிடச்சிது நமக்கு, நம்ம ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்றுறது மூலமாக டெல்டா ஒன்னு ஒரு டிட்டர்மினன்ட் கிடைக்குது. என்ன ப்ரூவ் பண்ணணும்? டெல்டாவும் டெல்டா ஒன்னும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெல்டா எடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுக்கு ஆர் ஒன் எக்ஸ்பான்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் அதை ஸ்பெசிஃபை பண்ணல. அடுத்து டெல்டா ஒன் எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அதுக்கு சி ஒன் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் காலம் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு வந்து யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை பை சி ஒன் எக்ஸ்பான்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கேன் சே தட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன். இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி டூ. இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதும்போது அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து புக்கில் இருக்குது, அதை பார்த்து முதல் எழுதிக்கோங்க. ரைட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ரைட் ஆன் த ப்ரூஃப். இந்த ப்ரூஃபை அப்புறமா எழுதுங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி டூவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆர் இன்டர்சேஞ்ச் தென் த டிட்டர்மினன்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஸோ அந்த டிட்டர்மினன்ட் வந்து அதோட சைன் மாறும், சேஞ்சஸ் இன் சைன், பட் இட்ஸ் அப்சல்யூட் வேல்யூ ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட். ஸோ அதோட அந்த வேல்யூ மாறாது, ஆனால் சைன் மட்டும் மாறும், டிட்டர்மினன்ட் அதோட சைன் மட்டும் மாறும். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏதாவது ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலமை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ சைன் மாறும். அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் லெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு எ டிட்டர்மினன்ட் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. இதில் ஏதாவது ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலமை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். வி கேன் இன்டர்சேஞ்ச் எனி டூ ரோஸ் ஆர் எனி டூ காலம்ஸ். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஐம் இன்டர்சேஞ்சிங் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ. ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு புது டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ண போகிறேன், விச் இஸ் டெல்டா ஒன். ஓகேவா? ஸோ டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ ஏ டூ பி டூ சி டூ. இதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுன்றது இல்லை, ஏதாவது ரெண்டு காலமை கூட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். எது வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ சைன் மாறும், அது காட்ட போகிறோம், அவ்வளோதான். நான் இங்கே இந்த ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீயை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை நான் இங்கே எழுதுகிறேன், ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீயை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா, ஆர் டூ கோஸ் டு ஆர் த்ரீ அண்ட் ஆர் த்ரீ கோஸ் டு ஆர் டூன்னு அர்த்தம். செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கு போயிடுச்சு, தேர்ட் ரோ செகண்ட் ரோக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் இதோட மீனிங். இப்படி போட்டோன்னா ஆர் டூ கோஸ் டு ஆர் த்ரீ, ஆர் த்ரீ கோஸ் டு ஆர் டூன்னு அர்த்தம். ஓகேவா? ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீயை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு புது டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் தட், டு ப்ரூவ் டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா. இதுதான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டான்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் ப்ரூஃப்க்கு ஃபஸ்ட் டெல்டா எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா என்ன, ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ ஒன் இன்ட்டு இந்த ஏ ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும் இல்லையா, விட்டுட்டோன்னா நமக்கு என்ன வரும், இட் வில் பி பி டூ சி த்ரீ மைனஸ் பி த்ரீ சி டூ. அடுத்தது மைனஸ் பி ஒன் இன்ட்டு, ஸோ இப்போ பி ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுடணும், விட்டுட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், இட் வில் பி ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூ. அடுத்து ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு, இப்போ சி ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுடணும், விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும், ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ.
ஓகே இப்போ டெல்டா ஒன் எடுத்துக்கலாம் இதை லெட் அஸ் டேக் இட் அஸ் நம்பர் ஒன் இதை நம்பர் ஒன்னு எடுத்துக்கோம் இப்போ டெல்டா ஒன் எடுத்துக்குவோம் ஸோ டெல்டா ஒன் நமக்கு என்ன ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ சரி சரி ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ ஏ டூ பி டூ சி டூ இதானே நம்ம டெல்டா ஒன்னு சொன்னோம் ஏன்னா ஆர் ஒன் ஆர் த்ரீ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா இதுதான் நமக்கு டெல்டா ஒன்னு சொன்னோம் இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் லெட் அஸ் எக்ஸ்பேண்ட் திஸ் ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் கெட் இட் அஸ் ஏ ஒன் இன்ட்டு ஸோ இப்போ இந்த ஏ ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா மீது நமக்கு என்ன இருக்கும் வில் கெட் இட் அஸ் பி த்ரீ சி டூ மைனஸ் பி டூ சி த்ரீ அடுத்த டம்க்கு மைனஸ் வரும் மைனஸ் பி ஒன் இன்ட்டு ஸோ இப்போ இந்த பி ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா என்ன வரும் இட் வில் பி ஏ த்ரீ சி டூ மைனஸ் ஏ டூ சி த்ரீ அடுத்த டம்க்கு என்ன வரும் ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு சி ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும் வில் கெட் இட் அஸ் ஏ த்ரீ பி டூ மைனஸ் ஏ டூ பி த்ரீ இப்போ என்ன பண்ணுவோம் எல்லாத்துலேருந்தும் ஒரு ஒரு மைனஸை வெளியில் எடுத்துடலாம் இதுலேருந்து ஒரு மைனஸ் இதுலேருந்து ஒரு மைனஸ் இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுப்போம் ஸோ இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா மைனஸ் ஏ ஒன் இன்ட்டு இது என்ன ஆகிடும் திஸ் வில் பிகம் அஸ் பி டூ சி த்ரீ மைனஸ் பி த்ரீ சி டூன்னு ஆகிடுமா அதே மாதிரி இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் நமக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் பி ஒன் இன்ட்டு ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூன்னு ஆகிடுமா அடுத்து இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் சி ஒன் இன்ட்டு ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூன்னு வந்துடும் இப்போ த்ரூ அவுட் ஃபுல்லாக ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துருவோம் ஸோ த்ரூ அவுட் ஃபுல்லாக மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் ஏ ஒன் இன்ட்டு பி டூ சி த்ரீ மைனஸ் பி த்ரீ சி டூ மைனஸ் பி ஒன் இன்ட்டு ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூ ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூன்னு வந்துடும் இப்போ இதுதான் நம்ம என்னென்னு சொன்னோம் இதுதான் டெல்டா இல்லையா இதுதான் டெல்டா பை ஒன் இதான் நம்ம டெல்டான்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதுக்கு பதிலாக நம்ம டெல்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா அப்போ தேர்ஃபோர் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் டெல்டா திஸ் இஸ் பை ஒன் அப்போ தேர்ஃபோர் வி ஹவ் ப்ரூவ் தட் டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ் புரிஞ்சுதா ஸோ வந்து ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஏதாவது ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணால் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ சைன் மட்டும் மாறும் ப்ளஸ் த்ரீயாக இருந்தால் மைனஸ் த்ரீன்னு மாறிடும் மைனஸ் த்ரீயாக இருந்தால் ப்ளஸ் த்ரீன்னு மாறும் நமக்கு இங்கே ஒரு சம் கூட பார்த்தோமே அது என்ன இந்த டிட்டர்மினண்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்துச்சுல இப்போ இதில் ஏதாவது ரெண்டு காலமை அல்லது ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் வில் கெட் திஸ் அஸ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ஓகேவா யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போது அது மாதிரி இப்போ என் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி என் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ சைன் வந்து என்ன இருக்கும்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் ஆர் இன்டூ த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட்டுன்னு வந்துடும் ஓகேவா ஸோ என் டைம்ஸ் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என் டைம்ஸ் அந்த மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும் பண்ணிங்கன்னா இல் கெட் த வேல்யூ ஆஃப் த அந்த சைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி ஃபோர் அதை தான் நான் இப்போ ப்ராப்பர்ட்டி த்ரீயாக கொடுக்க போகிறேன் ப்ராப்பர்ட்டி ஃபோரும் நமக்கு போட்டிருக்காங்க அதை தான் ஐம் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் ப்ராப்பர்ட்டி த்ரீ இப்போ ப்ராப்பர்ட்டி ஃபோர் அதை தான் நான் ப்ராப்பர்ட்டி த்ரீன்னு கொடுக்க போகிறேன் ஸோ ப்ராப்பர்ட்டி த்ரீயில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா ஏன்னா இதை நான் ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொல்லலை இதை ஜஸ்ட்டு நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க இதை ப்ராப்பர்ட்டி த்ரீன்னு போட்டு எதை வேணாம் இதை இதுக்கு இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியோடு போட்டு நோட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க இஃப் தேர் ஆர் என் இன்டர்சேஞ்சஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் தென் த டிட்டர்மினன்ட் ஆஃப் த ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் இஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இதை வந்து நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபோரை தான் இப்போ நான் ப்ராப்பர்ட்டி த்ரீயாக சொல்ல போகிறேன் ஸோ ப்ராப்பர்ட்டி த்ரீயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இஃப் டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் தென் இட்ஸ் டிட்டர்மினன்ட்டு ஜீரோ ஸோ ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஏதாவது ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலம் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கல்னால் என்ன அர்த்தம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஜீரோன்னு சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து லெட் அஸ் கன்சிடர் ஏ டிட்டர்மினன்ட் டெல்டா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ டூ பி டூ சி டூ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீயை ஐடென்டிக்கலாக எடுத்திருக்கேன் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன்
இல்லை நீங்கள் சி ஒன் இஸ் ஈக்குவல் டு சி டூ இல்லை சி டூ இஸ் ஈக்குவல் டு சி த்ரீ எந்த ரெண்டு இல்லை ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ இல்லை ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ எப்படி வேணாலும் எடுக்கலாம். யூ கேன் டேக் இட் இன் எனி வே. நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இப்படி ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலம் ஈக்குவலாக இருந்தால் அப்போ வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டிட்டர்மினண்டோட வேல்யூ ஜீரோன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப், ஸோ லெட் அஸ் கன்சிடர் டெல்டா. டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ டூ பி டூ சி டூ. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் அஸ் ஏ ஒன் இன்டூ பி டூ சி டூ மைனஸ் பி டூ சி டூ, இல்லையா? ஏன்னா இந்த ஏ ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்ன வரும்? பி டூ சி டூ மைனஸ் பி டூ சி டூ. அடுத்தது மைனஸ் பி ஒன் இன்டூ, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா நமக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் ஏ டூ சி டூ மைனஸ் ஏ டூ சி டூ. அடுத்தது ப்ளஸ் சி ஒன் இன்டூ, இப்போ சி ஒன் இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் அஸ் ஏ டூ பி டூ மைனஸ் ஏ டூ பி டூ. இப்போ இது ஜீரோ இல்லையா? ஏன்னா ரெண்டு ஒரே நம்பர். பி டூ சி டூ மைனஸ் பி டூ சி டூ இஸ் ஜீரோ. ஸோ வில் கெட் இட் அஸ் ஏ ஒன் இன்டூ ஜீரோ மைனஸ் பி ஒன் இன்டூ ஜீரோ ப்ளஸ் சி ஒன் இன்டூ ஜீரோ நம்பர் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தேர் ஃபோர் வி கேன் சே தட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தேர் ஃபோர் வி கேன் சே தட் வென் two rows or two columns are identical, ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலம் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ டிட்டர்மினண்டோட வேல்யூ ஜீரோன்னு சொல்லலாம். இப்போ த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினண்ட் இஸ் ஜீரோ. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி சிக்ஸ் அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைவ்க்கு வருவோம். இந்த ப்ராப்பர்ட்டி சிக்ஸை தான் நான் ப்ராப்பர்ட்டி ஃபோருக்கு கொடுக்க போகிறேன். இதை பார்த்துட்டு அப்புறமா வில் கம் டு திஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சிக்ஸை பார்ப்போம், அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபோர் வந்து உங்கள் புக்கில் வேறு மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம் அல்லது இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் இந்த ரெண்டு ரூமை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் திருப்பி இதே தானே வரும், ஏ டெல்டா தானே வரும். இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு மைனஸ் வெளியே வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, வி கேன் சே தட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டான்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இது இதுலேருந்து நம்ம இந்த மைனஸ் டெல்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா, டெல்டா ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். வி கேன் ஆல்சோ ப்ரூவ் இட் லைக் திஸ் பை யூசிங் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி டூ யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம் அல்லது இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டு தான். எப்படி போட்டாலும் ஃபுல் மார்க் கண்டிப்பாக தருவாங்க, அதனால் யூ நீ நாட் வரி. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி சிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபைவ் ப்ரூவ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி சிக்ஸை முதல் பார்ப்போம், அதை நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபோராக பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் ஃபோர். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஈச் எலிமெண்ட் இன் எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைட் பை எ ஸ்கேலார் கே, தென் த டிட்டர்மினன்ட் இஸ் மல்டிப்ளைட் பை த சேம் ஸ்கேலார் கே. ஒரு ரோ அல்லது ஒரு காலம் ஃபுல்லாகவே ஒரு கேங்கிற ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணியிருந்துச்சுன்னா, இப்போ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவையே கேக்கு மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவல். அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் லெட் அஸ் கன்சிடர் எ டிட்டர்மினன்ட். Let delta is equal to determinant a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டெல்டா 1 டெல்டா 1 இஸ் அப்டெய்ன்ட் பை மல்டிப்ளையிங் ஆர் ஒன் ஆஃப் டெல்டா பை கே. இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்லையே, அந்த ஃபஸ்ட் ரோவை மட்டும் கேஆல் மல்டிப்ளை பண்ணி டெல்டா ஒன்னுன்னு ஒரு புது டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அப்போ டெல்டா ஒன்னுங்கிறது என்ன வரும்? ஃபஸ்ட் ரோவை மட்டும் நான் கேஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? கேஏ ஒன் கேபி ஒன் கேசி ஒன். இதில் அதே தான், ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. ஸோ ஃபஸ்ட் ரோவை மட்டும் கேஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, டு ப்ரூவ்
I am going to prove that delta 1 is equal to k into delta. This is prove. That is, rho full k ala multiply and the constant is common. That is what we prove. Rho full or constant common and that is common. All rho is common. That is the matrix. All rho is common and that is the constant. I am going to tell you. So, this is a big difference. Determinant and matrix are a big difference. That is, the determinant is one row or number common. That is the value. And the matrix is a big element. That is the number. Okay, now we will prove this. Now, let us consider this delta 1. The delta 1 is the clock. So, proof. Let us consider this delta 1. The delta 1 at the club. So delta 1 la vandu namakku enna kuduthundanga idu panindom. That is ka1 kb1 kc1 a2 b2 c2 a3 b3 c3. Ipo idu expand pannuvom. So idu expand panna enna varum? Eppadi expand pannuvom? R1 expansion use pannuvom. ka1 into b2 c3 minus b3 c2. அடுத்த டம் மைனஸ் கே பி ஒன் இன்ட்டு ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் ஏ டூ சி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ சி டூ ப்ளஸ் கே சி ஒன் இன்ட்டு ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா என்ன வரும் ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ இப்போ த்ரூ அவுட் மூணு டம்லேயுமே கே காமனாக இருக்கா கேன் வி டேக் கே அவுட் சைட் கேவை வெளியில் எடுத்துடலாமா ஸோ கேவை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் கே இன்ட்டு ஏ ஒன் இன்ட்டு பி டூ சி த்ரீ minus b3 c1 sorry c2 minus b1 into a2 c3 minus a3 c2 plus c1 into a2 b3 minus a3 b2. இதுதான் டெல்டான்னு சொன்னோம். இவ்வளோ நேரமும் இது டெல்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதான் வந்துச்சு. ஸோ அப்போ இதை கேன் வி ரைட் இட் அஸ் கே இன்ட்டு டெல்டான்னு எழுதலாமா? அப்போ ஃப்ரம் திஸ் வி ஹவ் ப்ரூவ் தட் டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டெல்டான்னு சொன்னோம். Delta 1 is equal to k into delta and so on. So hence proof. So இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு டிட்டர்மினண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருந்தாலே அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் யூ கேன் டேக் இட் அவுட் சைட். ஆனால் ஒரு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லா ரோலையுமே காமனாக இருந்தால் தான் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் எ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து சப்போஸ் லெட் மீ இமேஜின் இதே எடுப்போமே ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ இந்த மேட்ரிக்ஸ். இப்போ நான் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் கேஏ தட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் டு திஸ் மேட்ரிக்ஸ். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸில் இருக்கும் எல்லா எலிமெண்ட்டையும் கேஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதானே சொன்ன மல்டிப்ளைங் பை எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலார். ஒரு மேட்ரிக்ஸ் எ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணும், வி ஹாவ் டு மல்டிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் பை தட் ஸ்கேலார். அந்த ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம அந்த ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு அந்த கே இன் டிஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் பி கேஏ ஒன் KB1, KC1, KA2, KB2, KC2, KA3, KB3, KC3. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ என்ன வரும், டிட்டர்மினன்ட் KA இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் KA1, KB1, KC1, KA2, KB2, KC2, KA3, KB3, KC3. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லா கே காமனா இருக்கா, அப்ப அதுக்கு ஒரு கே வெல்ல எடுக்கலாமா? இப்போதான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியில் படித்தோம், ப்ராப்பர்ட்டி ஃபோர் அதான் படித்தோம், ஒரு ரோல ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட் காமனாக இருந்தால் வி கேன் டேக் இட் அவுட் சைடுன்னு சொன்னோம் இல்லையா, அதான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபோரில் இப்போ படித்தோம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் ரோல ஃபுல்லாக கே காமனாக இருக்கா, ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடும். அடுத்து செகண்ட் ரோலையும் ஃபுல்லாக கே காமனாக இருக்கா, அதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து தேர்ட் ரோலையும் கே காமனாக இருக்கா, அதையும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், டிட்டர்மினன்ட் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீன்னு வந்துடும்.
But which can be written as k cube into determinant a in sollama. Appa therefore or matrix scalar ala multiply pannita appra neenga determinant value eduthinga it will be same as multiplying the scalar idu vandu to the order n of the matrix adoda power ku raise pananum inga k cube ngiradhu this is of order 3 indradnala k cube nu varudhu if this matrix is of order 4 na k power 4 nu varum so if this matrix is of order 5 na k power 5 nu varum puriyudha so and the order ku raise pannittu into and the determinant ala multiply pandrathu equal a irukum ஓகேவா ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது ஒன்று ஏன்னா டிட்டர்மினண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோலை ஒரு நம்பர் காமனாக இருந்தாலே அதை வெளியில் எடுத்துடலாம் ஆனால் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்லேயும் காமனாக இருந்தால் தான் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும் ஸோ அது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் ஸோ இது நீங்கள் இந்த நோட்டுன்னு போட்டு இங்கே எழுதிக்கோங்க அதில் நோட் இது ஒரு முக்கியமானது இந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இஃப் ஏ இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் தென் வி கேன் சே தட் டிட்டர்மினன்ட் கே ஏ இஸ் ஈக்குவல் டு கே பவர் என் இன்டு டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லலாம் இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது வந்து உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுப்பாங்க டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டு ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் வாட் இஸ் டூ ஏ அப்படி கேட்கலாம் தே மே ஆஸ்க் லைக் திஸ் ஒன் வேர்டில் இந்த மாதிரி இதுவும் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி இன்னொரு மூணு நோட் இருக்கு பாருங்க என்னென்னா இஃப் ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஏன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா தென் டிட்டர்மினன்ட் ஏபி கேன் பி ரிட்டன் அஸ் டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பின்னு எழுதலாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறதும் தனித்தனியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறதும் போத் ஆர் த சேம் ஸோ அதனால் ஏபி அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது போல டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பியும் பண்ணலாம் டிட்டர்மினண்ட்டில் மல்டிப்ளிகேஷனில் இல்லை இது டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸில் இல்லை இது டிட்டர்மினண்ட்டில் அடுத்து இஃப் ஏபி இஸ் எ நல் மேட்ரிக்ஸ் ஏபி வந்து நல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா எய்தர் டிட்டர்மினன்ட் ஏ ஜீரோவாக இருக்கணும் அல்லது டிட்டர்மினன்ட் பி ஜீரோவாக இருக்கணும் ஓகேவா ஏபி நல் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் நல் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஒன்று டிட்டர்மினன்ட் ஏவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கணும் அல்லது பியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கணும் அது மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ பவர் என் வில் பி ஈக்குவல் டு ஏ டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் என்னன்னு சொல்லலாம் ஓகேவா ஏ பவர் என்னுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறதும் தட் இஸ் இப்போ ஏ ஸ்கொயர் அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறதும் டிட்டர்மினன்ட் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறதும் போத் மீன்ஸ் த சேம் ஸோ இதுலேயே வந்து நோட் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம ஒன்னு எழுதியிருக்கோம் இல்லையா இதை டூ த்ரீ ஃபோர்னு போட்டு இந்த மூணு நோட்டையும் எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ டூ த்ரீ ஃபோர்னு போட்டு இந்த மூணு நோட்டையும் எழுதிக்கோங்க புரிஞ்சுதா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம் அதுவும் இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் இது மூணு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நோட்டில் இதுமாதிரி எழுதிக்கோங்க இந்த இதுக்கப்புறமா இந்த இது எழுதின ப்ரூஃப்க்கு அப்புறமா இந்த நோட்டுன்னு போட்டு இது நாலு நோட்டையும் எழுதிக்கோங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் தட் இஸ் இதில் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைவ் இதில் ப்ராப்பர்ட்டி ஃபைவ் பார்ப்போம் ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ ரோ ஆர் காலம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் எ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் எனி அதர் ரோ ஆர் காலம் ஆஃப் ஏ தென் இட்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஜீரோ ஸோ ஏதாவது ஒரு ரோ அல்லது இன்னொரு ஒரு ரோ அல்லது ஒரு காலம் வந்து இஃப் இட் இஸ் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் எனி அதர் ரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் எனி அதர் ரோனா என்ன அர்த்தம் இட் மீன்ஸ் இஃப் தே ஆர் ப்ரொபோஷ்னல் இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைன்னு பார்க்குறோம் ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபைவ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னா சப்போஸ் லெட் அஸ் அசியூம் ஏ டிட்டர்மினன்ட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் இஃப் யூ ஹாவ் இட் லைக் திஸ் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ எம் ஏ டூ எம் பி டூ எம் சி டூ தட் இஸ் ஒரு ரோ வந்து ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் எனி அதர் ரோவாக இருக்கா பாருங்கள் இந்த தேர்ட் ரோ வந்து எம்மால் மல்டிப்ளை செகண்ட் ரோவை எம்மால் மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் டிட்டர்மினண்டோட வேல்யூ ஜீரோ தான் சொல்ல போகிறோம் ஓகேவா வே ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஆர் டூ ஆர் ஆர் த்ரீ அண்ட் ஆர் டூ ஆர் ப்ரொபோஷ்னல்னு சொல்லலாம் ப்ரொபோஷ்னல்னால் என்ன அர்த்தம் தே ஆர் இந்த சேம் ரேஷியோ ரெண்டுத்துக்கும் ஒரே ரேஷியோ இருக்கணும் ரேஷியோனால் என்ன அர்த்தம் ரெண்டையும் டிவைட் பண்ணால் அந்த நம்பர் சேமாக இருக்கணும் இப்போ இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள் ஏ டூ பை எம் ஏ டூ அதுவும் ஒன் பை எம் தான் வரும் பி டூ பை எம் பி டூ அதுவும் ஒன் பை எம் தான் வரும் சி டூ பை எம் சி டூ அதுவும் ஒன் பை எம் தான் வரும் ஸோ இப்போ ரேஷியோ சேமாக இருக்கா ஸோ இப்போ ப்ரொபோஷ்னல்னு சொல்லலாம் ஆர் வி கேன் சே தட்
R2 and R3 are proportional. So they are proportional. இப்படி இருந்தாலும் we are going to prove that to prove delta is equal to 0. Delta வந்து 0 னு சொல்ல போறோம். Value of the determinant 0 னு சொல்ல போறோம். இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். So for this proof, let us consider this delta. Delta எடுத்துக்கலாம். Determinant A1, B1, C1, A2, B2, C2, M A2, M B2, M C2. இப்போ தேர்ட் ரோல ஃபுல்லாக எம் காமனாக இருக்கா? இப்போ தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைவ்ல சொன்னோம். என்ன சொன்னோம்? ஒரு ரோலை ஃபுல்லாக கே காமனாக இருந்தால் அந்த கேவை காமனாக வெளில எடுத்துடலாம்னு சொன்னோம் இல்லையா? அதான் இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் சொன்னோம். சரி, ப்ராப்பர்ட்டி ஃபோரில் சொன்னோம். இப்போ அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் ஃபுல்லாக நமக்கு எம் காமனாக இருக்குது. அப்போ இதை கேன் வி ரைட் இட் அஸ் எம் இன்டு டிட்டர்மினன்ட் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ஏ டூ பி டூ சி டூன்னு சொல்லாமா? பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி ஃபோர். பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி ஃபோர் நம்ம இந்த எம்மை வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், தீஸ் டூ ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல். நம்ம ப்ராப்பர்ட்டி த்ரீயில் என்ன சொன்னோம்? ஏதாவது ரெண்டு ரோ ஐடென்டிக்கலாக இருந்தாலே த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ கேன் வி சே தஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன் டு ஜீரோ சின்ஸ் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ. தே ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கலாக இருந்தாலே வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஜீரோன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ தேர்ஃபோர் வி கேன் சே தட் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் ஏதாவது ரெண்டு ரோ ஐடென்டிக்கலாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ தான். ரெண்டு ரோ ப்ரொபோஷ்னலாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது இதெல்லாம் நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸே போட போகிறோம். ஓகே, இதுக்கு கீழே இந்த ரெண்டு நோட் எழுதிக்கோங்க. நோட் 7.8 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் யர் ரோ ஆர் காலம் ஆர் ஜீரோ தென் த டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோ. ஒரு ரோ ஃபுல்லாகவே ஜீரோவாக இருந்துச்சுன்னா, இந்த டிட்டர்மினண்ட்டில் ஒரு ரோ ஃபுல்லாகவே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்பையும் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ தான் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சப்போஸ் ஒரு டிட்டர்மினன்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் 3-4 2 0 0 0 279 சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இப்படி இருந்தாலும் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஜீரோ தான். ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஒரு ரோ அல்லது ஒரு காலம் ஃபுல்லாகவே ஜீரோவாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ தான். ஏன்னா பை சி டூ எக்ஸ்பான்ஷன், சாரி பை ஆர் டூ எக்ஸ்பான்ஷன், செகண்ட் ரோ எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஜீரோ இன்டு சம்திங். எதுவாக இருந்தாலும் ஜீரோ இன்ட்டு எனிதிங் ஜீரோ தானே. அடுத்த டேர்ம்க்கு என்ன வரும்? ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு சம்திங் மைனஸ் ஜீரோ இன்ட்டு சம்திங். ஸோ ஜீரோ இன்ட் எனிதிங் இஸ் கோயின் டு பி ஜீரோ தான். அப்போ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோ. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த நோட்டில். அதுதான் சொல்லியிருக்காங்க, இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் ஏ ரோ ஆர் காலம், ஒரு ரோ அல்லது ஒரு காலம் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அப்போ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஜீரோ தான். த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோ. அடுத்தது, த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் அப்டைன்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்சிபல் டயகனல். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோம். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். வெதர் இட் இஸ் கோயின் பி அப்பர் ட்ரையாங்குலர் ஆர் லோவர் ட்ரையாங்குலர். அப்பர் ட்ரையாங்குலர்னா என்ன சொன்னோம்? கீழே மெயின் டயகனலுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்லாம் ஜீரோவாக இருக்கணும். லோவர் ட்ரையாங்குலர்னா என்ன சொன்னோம்? மெயின் டயகனலுக்கு மேலே இருக்க எலிமெண்ட்லாம் ஜீரோவாக இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு டிட்டர்மினன்ட் இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 3-4 2 ஜீரோ 7-9 அண்ட் தென் 0-0-2. சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா, இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம உட்காந்து எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்லை. இந்த மெயின் டயக்னலை மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே அதுதான் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஸோ இந்த மெயின் டயக்னல் மல்டிப்ளை பண்ணாலே என்ன வரும் உங்களுக்கு? வில் கெட் திஸ் அஸ் 21 × 2 இஸ் -42. ஸோ -42 வில் பி த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ -42. நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. டைரெக்டாக இந்த மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ அதே மாதிரி தான் அப்பர் ட்ரையாங்கிளாக இருக்கும். சரி, இதான் அப்பர் ட்ரையாங்குலர். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதுக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இஸ் எனஃப் இஃப் யூ மல்டிப்ளை த மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே ரெண்டு நோட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட் 7.8 கொடுத்துருக்காது அதுதான். இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் எ ரோ ஆர் காலம் ஆர் ஜீரோ தென் த டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோ. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? தட் இஸ் இது ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரோ ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ தான். செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க? த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர்னா போத் அப்பர் அண்ட் ரூ லோவர் ட்ரையாங்குலர் ரெண்டுக்குமே டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் இட் இஸ் அப்டைன் பை த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்சிபல் டயக்னல் ஆர் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வி ஹாவ் டூ மோர் ப்ராப்பர்ட்டிஸ் டு கோ.
So, அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சரி அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும், மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.